வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரம்யா ராதாவுடன் கதை கேளு. திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய வனச்சுதந்திரம். பைக்கட்டை முக்கி தக்கி தூக்கி தோளில் போட்டவுடன் பாரம் தாழாமல் முதுகு வளைந்தது கடற்கரைக்கு. எல்லாரும் சிட்டாக பறக்கிறார்கள். அவர்களுடைய சின்ன சிறகுகளில் மனத்துள்ளல். வெள்ளிக்கிழமை சாயங்காலம். சாயந்தர வெயில் கண்ணில் ஊசி பாய்ச்சுகிறது. கண்ண மிருதுகளில் தீச்சூடு வைத்த மாதிரி ஒரு காந்தல். இனி 2 நாளைக்கு லீவு. ஐயா ஐயா, ஆடலாம் பாடலாம், டிவி பார்க்கலாம், தெருவில் கிரிக்கெட் விளையாடலாம், கிணற்றுக்காட்டில் விழுந்து குதித்து முங்கு நீச்சல் போடலாம். சின்ன சிட்டுகளின் சிறகு விரிப்பில் எழும்புகிற காற்றுன மனசுக்குள் கனவுகள் ததும்பி பரவுகிற பரவச பெருக்கு. கால் முளைத்த கனவுகளாக தெருக்களில் ஓடிச் சிரிக்கிற பூச்செண்டுகள். கடற்கரைக்கு மட்டும் பாரம் தாழாமல் முதுகு குனிகிறது. கவலை பாரம் தாங்காமல் மூச்சு திணறுகிற மனசு. ஒவ்வொரு பீரியடிலும் ஒவ்வொரு வாத்தியார் மாதாந்திர டெஸ்டின் ரிசல்ட் அறிவித்தனர். நீள வாக்கில் மடித்த பேப்பர் கட்டு. போட்டிருந்த வட்டத்திற்குள் மார்க், பக்கத்திலேயே பெயர். ஒவ்வொரு வாத்தியார் வருகிற போதும் அவர் கையில் வைத்திருக்கிற பேப்பர் கட்டை பார்த்து எல்லோருக்கும் திக் திக் என்று இருக்கும். மூச்சு முட்டும். என்ன மார்க்கோ என்ற பயமும் திகிலும் நெஞ்சுக்குள் மோதி தள்ளும். கடற்கரைக்கும் அப்படித்தான். ஆனால் ரிசல்ட் அறிவித்த பிறகு அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ரெக்கை முளைத்த மாதிரி மனசு கிடந்து ஜிவ்வென்று பறக்கும். சமூக அறிவியலில் 100க்கு 84, அறிவியலில் 76, தமிழில் 92, கணக்கில் 68. இங்கிலீஷ் தான் தகராறு. எல்லா ஆசிரியர்களும் கடற்கரையை குறிப்பிட்டு பாராட்டுவார்கள். உன் பேர் என்னடா? சி கடற்கரை. உங்க ஐயா பேர் என்ன? கே சின்னான். அவர் என்ன செய்கிறாரு? பன்னி மேய்க்கிறாரு. உங்க ஐயாவுக்கு கையெழுத்து போட தெரியுமா? இல்லை சார், கட்ட விரல் மை தான். படிப்பு வாசனையே தெரியாத பரம்பரையில் வந்த முதல் பையன் கடற்கரை. இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான். அவனை பாராட்டணும். எல்லாரும் அவனை முன்மாதிரியே எடுத்துக்கணும். வகுப்பறை முழுக்க கைத்தட்டலின் சேர்ந்திசை ஒரே லயத்தில் ஒலிக்கும். பெருமித ததும்பலுடன் ஆசிரியரை மலங்க மலங்க பார்ப்பான். அவனுக்கு அழுகை வரப்போகிற மாதிரி நெஞ்சுக்கூட்டுக்குள் ஒரு திணறல். சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து பொங்கும். இடது பக்கம் உட்கார்ந்திருக்கிற அருஞ்சுனை முழங்கையால் விழாவில் இடிப்பான். கண்ணடித்து சிரிப்பான். பாராட்டு துணியிலான இடிப்பு. உன்னை பாராட்டுற சாக்கில் எங்களை எல்லாரையும் குற்றாரு என்று கிசுகிசுத்து வலது கண்ணால் ஒரு வெட்டு வெட்டுவான். கணக்கு வாத்தியார் மிஷின் மாதிரி வந்து நின்று ரிசல்ட் வாசித்து விட்டு எந்திரமாக பாடம் நடத்த ஆரம்பித்து விடுவார். இங்கிலீஷ் வாத்தியார் சாதி வெறி பிடித்தவர். கீழத்தெரு சேரி பிள்ளைகளை கீழ கண்ணால் பார்ப்பார். சகிப்பின்மையும் சிடுசுடுப்பும் கண்ணில் அனலாக தெரிக்கும். கடற்கரை விளக்கமாற்றடி வாங்க தயார் நிலையில் இருப்பான். எல்லாருக்கும் மார்க் அறிவித்து வருவார், பாராட்டுவார், பாராமல் நகர்வார். சேரி பிள்ளைகள் 4 பேரையும் இவனையும் அறிவிக்காமல் ஒதுக்கி வைப்பார். கட்ட கடைசியில் ஏழன தோணியிலான குரலுடன் அறிவிப்பார். மாடசாமி 28, சோலைராஜ் 36, பவுன்ராஜ் 33, முனியசாமி 31, கடற்கரை 27. இந்த 5 பேரையும் தனிமைப்படுத்தி வாசித்ததுடன் அவர்களை சேர்த்து மொத்தமாக பார்ப்பார். ஏண்டா நீங்களாம் படிக்க வரணும்னு யார் எழுதாக? இங்கிலீஷ் பாடத்தை முக்கிய நான் நடத்துகிறேன், மூச்சு முட்டை வளர்க்குறேன், கிராமர் சொல்லித்தாரேன். நீங்கள் அதையெல்லாம் கேட்டுட்டு டெஸ்ட்டில் இவ்வளோதான் மார்க் எடுப்பீங்களா? பூராவும் ஃபெயிலு. நீங்களாம் என்னத்துக்கடா ஸ்கூலுக்கு வரீங்க? நீங்களாம் பண்ணி மேய்க்க தான்டா லாய்க்கு. கோபமும் குமரலுமாக கொட்டி தீர்க்கிற வாத்தியார். கேவலப்படுத்தி காரி துப்புவதில் ஒரு மகிழ்ச்சி. சாதியை சுட்டி காட்டுவதில் அவருக்கு ஒரு திருப்தி. உயரத்தில் பறக்க ஆசைப்பட்டாலும் ஊர்க்குருவி பருந்தாகிற முடியாது. பன்னி சாணி பொறுக்க ஓடக்காட்டுக்கு போனாலும் 4 கூட சாணி தேரும். படிக்கிறதுக்கு இங்கே வந்து எங்கள் உசுரை ஏண்டா வாங்குறீங்க? கடற்கரைக்கு ரெக்கைகளை பீத்து போட்ட மாதிரி இருக்கும். அடிமனசில் தீக்கோலை செருகின காந்தல். ஒரு செருப்பை கவ்வ கொடுத்து மறு செருப்பால் அடித்த மாதிரியான வலி. அவமான அவஸ்தை. நனைய போட்ட வார்த்தை விளக்கமாறு கொண்டு விளாசி தள்ளுகிற இங்கிலீஷ் வாத்தியார் மற்ற வாத்தியார்கள் பாராட்டுகளை டஸ்டர் கொண்டு அழித்தது போல மறந்துவிடும். இந்த வாத்தியாரின் விஷமத்தனம் நெஞ்சுக்குள் குத்தின முள்ளாக வலிக்கும். முதுகில் ஏறிய பாரச் சுமையாக குனிய வைக்கும். கடற்கரையால் அதை மறந்துவிட்டு இயல்பு நிலைக்கு வர முடியவில்லை. கடைசி பீரியடில் வந்து பன்னி மேய்க்கதாண்டா நீங்கள் ஆய்க்கு என்று காரி துப்புகிறார். காரி துப்பிய எச்சில் மனசுக்குள் வழிகிறது. இங்கிலீஷ் பாடம் நடக்கிற போதெல்லாம் வகுப்பறை தகிப்பறை ஆகிவிடும். அதே மாதிரி ட்ரில் வாத்தியார், அவருக்கு பிரம்பு என்றுதான் பட்டப்பெயர். ஒல்லியாக கட்டையாக இருப்பார், பிரம்பு குச்சி மாதிரியே. கையில் பிரம்பில்லாமல் அவரை எப்போதும் பார்க்க முடியாது. விளையாட்டு பீரியடில் மட்டும் இல்லை, வகுப்பிலும் அவருடைய அழிச்சாட்டியம் தொடரும். ஒழுங்குகளையும் விதிகளையும் அதிகார தொனியில் உச்சரித்து அச்சுறுத்தி கொண்டே இருப்பார். கடற்கரை பைக்கட்டு சுமையோடு தெருவுக்குள் நுழைந்தான். மற்ற பையன்கள் ஏதாச்சும் கடையில் வாங்கி தின்பார்கள். காசில்லாதவர்கள் ஏங்கி பார்ப்பதுடன் சரி. அருஞ்சுனை அச்சுமுறுக்கு 2 வாங்கினான். இந்தாடா கடற்கரை. ஆனாண்டா, ஒன்று வச்சுக்க. சுற்றுமுற்றும் பயத்துடன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அருஞ்சுனையிடமிருந்து முறுக்கை வாங்கி கொண்டான். சேரி பயிரோட உனக்கு என்னடா சகவாசம் என்று அவனை வைவார்கள். ஏண்டா, அவன்தான் கேனப்பைய கொடுத்தான்னா நீயும் வாங்கிறதா என்று இவனுக்கும் வசவு விழும். தெரு நெருங்கிவிட்டதை உணர்த்துகிற பன்றிக்குட்டிகளின் விளையாட்டு உருமல்கள், கேலிக்கடிகளும் கிண்டலான ஓட்டங்களுமாக நுண்ணிச்சுருண்ட வாளுடன் அதுகள் நடத்துகிற விளையாட்டுகள். தாழ்வார திண்ணைக்கு பக்கத்தில் கட்டப்பட்டிருக்கிற சினைப்பன்றி பின்னங்காலில் கட்டி தூணில் கட்டப்பட்டிருக்கிறது. கயிறு விரைப்பாகிற அளவுக்கு இழுத்து திமிருகிற சினைப்பன்றியின் வலி நிறைந்த உருமல்கள். கடற்கரைக்குள் இருளன் வந்து போகிறான். அவனது சுதந்திரமே தனி. காடெல்லாம் அவன் ராஜ்யம். ஆடுகள் அது பாட்டுக்கு மேய்ந்து திரியும். இவன் கம்பை ஊன்றிக்கொண்டு நிற்பான். வெயில் அவனுக்கு நிலா வெளிச்சம் மாதிரி. ஆளில்லாத வனாந்திர சுதந்திரத்தில் கெட்ட வார்த்தைகளை கோத்து சத்தமாக ஓங்கி பாட்டு பாடுவான். ஆசிரியர்கள் இல்லை, வகுப்பறைகள் என்ற ஒழுக்கம் இல்லை, வட்ட வரம்புக்குள் பிரம்புக்கு பயந்து விளையாடுகிற கட்டுப்பாடு இல்லை, பன்னி மேய்க்கதாண்டா நீங்கள் லாய்க்கு என்று கரித்து கொட்டும் ராட்சசம் இல்லை, வீட்டு பாடம் இல்லை, இம்போசிஷன் இல்லை, இங்கிலீஷ் பாடம் ஒன்றையே 5 தடவை எழுதி காட்டுகிற தண்டனை இல்லை. ஏகப்பட்ட இல்லைகளே அதன் சுதந்திரம். வனச்சுதந்திரம், சுதந்திர காடு. சாணிப்பால் தெளித்து தெளித்து இறுகி போயிருக்கிற வீட்டு முற்றத்தில் பைக்கட்டை போட்டு பக்கத்தில் உட்கார்கிறான். இங்கிலீஷ் வாத்தியார் தான் இம்போசிஷன் போட்டிருக்கிறார். 3 பக்க ஸ்டோரியை 3 தடவை நோட்டில் எழுதி வர வேண்டும். திங்கக்கிழமை எழுதாம வந்தீங்கன்னா பிரம்பு இருக்குடா, முதுகு தோலை உரிச்சிருவேன், உள்ளங்கை பழுத்து வீங்கிரும்டா. மழுங்கு சிரைத்த மொட்டை முகத்தில் நாறு கோரப்பல் நீட்டி கொண்டிருக்கிற மாதிரி இருந்தது. உட்கார்ந்து வீட்டு படம் எழுத ஆரம்பித்தான். வெயில் மறைந்த அந்தி வெளிச்சம். படலை ஒட்டினாற்போல் நடை போடுகிற பன்றிக்குட்டிகள், சொட்டடித்து தெரிக்கிற சாக்கடை துளிகள், சினைப்பன்றி முன்னால் தரையில் பதித்திருக்கிற மரக்குளுத்தாடி கஞ்சி இல்லாமல் காய்ந்து கிடக்கிறது. வீட்டு முற்றத்தின் உப்பு மூலையில் படல் வளையத்துக்குள் குவிக்கப்பட்டுள்ள பன்னிச்சாணி, மண்ணையும் குப்பையும் சேர்த்து கூட்டி பெருக்கி தள்ளிய குச்சிமார் குப்பை பக்கத்திலேயே கிடைக்கிறது. மொட்டை மூஞ்சி வாத்தியாரின் அச்சுறுத்தல், தண்ணி குடிக்க முடியாமல் பூட்டி கிடக்கிற வீட்டு கதவு, உலர்ந்த நாவில் முறுக்கின் நொறுங்கல், காலை மடக்கி குனிந்து எழுதுகிற திரேகச் சிரமம். இங்கிலீஷ் புத்தக வரிகளில் இடது கை சுட்டு விரல் நகர வலது கை நோட்டு கோடுகளில் எழுதி செல்கிற மனச்சலிப்பு, அழுத்துகிற கட்டாயத்தின் வலி தெரிகிற உணர்வு அலுப்பு, இருளனை நோக்கி ஓடுகிற மனசு. அவன் பக்கத்தில் உட்கார வேண்டும், அவன் சொல்கிற கதைகளை கேட்க வேண்டும். போன மாசம் ஐயாவை தேடி ஆத்துப்பாலம் பக்கம் போனான் கடற்கரை. ஆத்துப்பாலத்துக்கு வடக்கில் பறந்து விரிந்த சமுத்திர தரிசு நிலங்களை ஆடுகள் மேய்கின்றன. மேய்கிற ஆடுகளின் முதுகில் கரிச்சான் பறவைகள். பனியன் டவுசர் எல்லாம் கழற்றி போட்டுவிட்டு இடுப்பு கைலியை தலையில் தலைப்பாகையாக சுற்றி கொண்டு வெட்ட வெளியில் தங்கு தங்கு என்று குதித்து கும்மாளம் போடுகிற இருளன். பழுத்த இளவட்டம். வெட்ட வெளியில் பட்ட பகலில் கட்டுகள் இல்லாத வனாந்திர சுதந்திரத்தில் ஆச்சரியமும் அதிசயமுமாக வியந்து பார்த்த கடற்கரை மூச்சு முட்டுகிற வியப்பை அருஞ்சனையிடம்தான் பகிர்ந்து கொண்டான். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பொழுதடைந்து இருட்டிவிட்டது. சாக்கடை வாய்க்காலுக்கு கட்டிய பாலத்தின் கைப்பிடி சுவரில் இருளன் உட்கார்ந்திருக்கிறான். அவனைச் சுற்றிலும் நாலந்து பயல்கள் முண்டியடித்து நெருக்கிக் கொண்டது. அதில் கடற்கரையும் ஒருத்தன் மடி நிறைய காராச்சை வாங்கி போட்டிருப்பான். வந்த பயல்களுக்கெல்லாம் ஒரு கைப்பிடி சேவு கிடைக்கும். கடற்கரைக்கும் கிடைத்தது. ஆடு மெச்சிக்கிட்டே ஐயப்ப நாயக்கர் புஞ்சில பிறக்கின பருத்தி தான் மடியில் காராச்சேவாகி கிடக்கு. ஐயப்ப நாயக்கர் புண்ணியத்தில் ஆளுக்கு கொஞ்சம் ருசி பாருங்க. அவனது கை தாராளத்துக்கு அவன் சொன்ன நியாயம் சுவாரஸ்யமாக இருந்தது. களவண்டா வைய மாட்டாங்களா? ஆப்புட்டா அடி பின்னி எடுத்து சாணியை பிதிக்கிடுவாங்க. ஆப்பிடாத வரைக்கும் நம்ம ராஜ்யந்தான். களவை ஒரு குற்றமாக கருதாமல் கொண்டாடி குதுகலிக்கிற அவனுடைய சாகச பெருமிதம். களவு சில்லற இல்லாமல் காடுகரைகளில் அலைய முடியுமா? சொந்த நிலம் இல்லாமலேயே 40 ஆடுகளை மேய்ச்சி 20 குட்டிகளுக்கு எற பார்த்து குழக்கட்ட முடியுதுன்னா சும்மாவா? களவு தான். சம்சாரிகள் வெள்ளாமையில் ஓரஞ்சாரம் கை வைக்காமல் ஆட்டுக்குட்டி மாடுகள்னு வளர்க்க முடியுமா? அதை சகஜப்படுத்தி சொல்லுகிற சாகச துணியில் கடற்கரைக்கு கிறுகிறுப்பு வரும். சொக்கி போய் நிற்பான். அது மட்டுமல்ல, அவன் சத்தம் குறைத்து கிசுகிசப்பு குரலில் ரகசியமாக சொல்கிற கிளுகிழப்பு கதைகள் வண்டி வண்டியாக வரும். மாடு மேய்க்கிற வர பெண்களை தொட்டு பார்த்த சாகசம், சீமை கருவேலம் புதர்களுக்குள் மறைகிற கள்ள ஜோடிகளை கல்லெறிந்து கலைத்தது, கையும் மெய்யுமாக பிடிப்பட்ட கள்ள ஜோடி தொடர்ந்து இவனுக்கு கப்பம் கட்டி வருவது, தீபாவளி பொங்கல் என்றால் சில வீடுகளில் கரிச்சோறு விரிந்து கிடைப்பதன் சூட்சுமம் என்று கதைகள் நீளும். ஆடு கோழி மாடு போன்ற வார்த்தைகளை உச்சரிக்கிற அதே சகஜபாவ தொனியில் மனிதர்களின் உறுப்புகள் பெயரையும் சர்வ சாதாரணமாக உச்சரிக்கிற பாங்கு. இருளன் இவனுக்கு ஆச்சரியமான வீரன். நன்றாக இருட்டிவிட்டது. தெரு விளக்கின் வெளிச்சம் வீட்டு முற்றத்தில் தாராளமாக விழும். அந்த வெளிச்சத்தில்தான் எழுதி கொண்டிருந்தான். இன்னும் 3 பக்கம்தான். விரலெல்லாம் வலிக்கின்றன. மடங்கி குனிந்து எழுதுவதால் இடது பக்க இடுப்பெலும்பில் கடுகடுக்கிற வலி. அம்மா கொடுத்த டீ தண்ணீரும் குடித்தண்ணீரும் வயிற்றையும் வாயையும் மனசையும் நிரப்பி இருக்கிறது. ஐயா சின்னான் வந்தவுடன் எழுத்து வேலையா, எழுது எழுது என்று விசாரிப்புடன் கூடிய உற்சாகப்படுத்தலுடன் இவன் தலையை வருடினான் பாசப்பறிவுடன். சட்டையிலிருந்து கழுவி தண்ணீரையும் சோற்று கஞ்சியையும் வீட்டுக்குள்ளிருந்து கொண்டு வந்து பணம் பெற்ற தங்க பெட்டியான சினைப்பன்றிக்கு மரக்குளத்தாடியில் ஊற்றினான். குடிப்பதற்காக ஓட்டமாக ஓடி வந்த பன்றிக்குட்டிகளை குச்சியால் துரத்தி அடித்தான். சினைப்பன்றி மட்டுமே தாகத்தவிப்புடன் உறிஞ்சி குடித்தது. படிடா கடற்கரை படி, ஏர்போர்ட் ராமரிங்க மாதிரி நீயும் வரணும்டா, அதுக்கு மேலேயும் வரணும்டா என்று தன் கனவையும் பின்னிணைப்பாக சேர்த்து சொன்னான். சக்கிலிய குடியில் முதன் முதலாக 10 வகுப்பும் படித்துவிட்டு ஏர்போர்ட்டில் வேலை பார்த்து சூட்டு சட்டை பூட்டுடன் தெருவுக்குள் வந்த ராமலிங்கம் இப்போது பென்ஷனும் விமானப்படை வீரர்களுக்கான சலுகை விலை சாமான்களும் வாங்கி கொண்டிருக்கிறான். அவர் ரேஷனில் வாங்கி வருகிற மது பாட்டில்கள் ஊரில் பிரபலம். சின்னானின் லட்சிய புருஷன் ராமலிங்கம். நம்ம பிள்ளையும் படித்து பெரிய படிப்பு போய் பெரிய உத்தியோகத்துக்கும் போய் ரொம்ப மேல் நிலைக்கு வரணும் என்று அடிக்கடி நினைத்து கொள்வான் சின்னான். இங்கிலீஷ் பாடம் எழுதி முடிக்கிற போது இருட்டிவிட்டது. விளக்க வெளிச்சத்தில் பைக்கட்டை கட்டி வைத்தான். இப்போவும் இருளனை பார்க்க ஆசையாக இருக்கிறது. அந்த பாலத்து சுவர் நோக்கி நடையை எட்டி போட்டான். அங்கு இருளன் சபை கூடியிருந்தது. கதைகள் கால் முளைத்து வார்த்தைகளாக வெளிவந்தன. இவன் போகிற போது காராச்சே ஒரு கைப்பிடிதான் எஞ்சியிருந்தது. அதை இவனிடம் நீட்டினான். இவன் சேவை வாங்கி தின்று கொண்டான். கதைகளின் ஜோதியில் ஐக்கியமானான் கடற்கரை. இங்கிலீஷ் பாடம் நடத்துகிற மொட்டை மூஞ்சி கெட்ட கனவை போல வந்து வந்து நிற்கிறார் மனசுக்குள். ரிசல்ட் பேப்பர் கொடுக்கிற ஒரு நாளில் மட்டுமல்ல, அனைத்து நாட்களிலும் இதே பாடுகள், வசவுகள், ஏளன பார்வைகள், ஆணி குத்தின இரத்த காயமாக மனசு கிடந்து ரணமெடுக்கும். தினசரி அவரது அடிகள், வார்த்தைகள், பன்னி மேய்க்கத்தான் லாய்க்கு என்கிற இங்கிலீஷ் வாத்தியாரின் அன்றாட அவமதிப்புகள், செருப்படிகள் இருளனின் மடியை சுகமானதாக்கும். மையல் கூடும். திங்கட்கிழமை இங்கிலீஷ் பாடம் நடத்த மொட்டை மூஞ்சி வந்துவிட்டது. இம்போசிஷன் எழுதிய நோட்டுகள் மேஜையில் அடுக்கப்பட்டிருந்தன. எல்லாவற்றையும் சரி பார்த்தார். மேம்போக்கான பார்வை, பார்த்தும் பார்க்காத பறவை பாய்ச்சல். கடற்கரை நோட்டை வரி வரியாக பார்த்தார். சரியாக எழுதியிருந்தான். ஒரே கதையை 3 முறை எழுதியிருந்தான். அதை எதிர்பார்க்காத அவர் முகத்தில் ஏமாற்ற இருள். வார்த்தைகளின் ஸ்பெல்லிங்கை உற்று கவனித்தார். சில இடங்களில் சிவப்பு மைப்பேனாவால் வட்டம் போட்டார். ஏண்டா பார்த்து எழுதுறப்பவும் இத்தனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? இல்லை சார். என்ன நொல்ல சார், கையை நீட்டுடா. அருஞ்சனை உட்பட அத்தனை பேருக்கும் இது அநியாயமாகப்பட்டது. வேண்டுமென்றே கேவலப்படுத்துகிற கெடுமதியான மூர்க்கம். மொட்டை மூஞ்சியை வெறுப்புடன் பார்த்தனர். அவர் பிரம்பை எடுத்தார். உள்ளங்கையை நீட்டச் சொன்னார். குச்சியை ஓங்கிய கை மாறாமல் சுழற்றி அடிக்கிறார். சுரீர் என்று தீச்சூடு பட்ட மாதிரி காந்துகிறது. அடி அடி அடிகள் என்று அடி பின்னி எடுத்து விட்டார். தொடையிலும் அடிகள், உள்ளங்கையிலும் அடிகள், இரத்தம் கன்றி போன அடித்தளங்கள், துள்ள துடிக்கி கதறி வெடிக்கிற கடற்கரை, அழுகையும் அலறலுமாக பதறி பதைக்கிற அவனுடைய கண்ணீர், பைக்கட்டோடு சின்னான் முன்னால் போய் நின்று அழுது கொட்டுகிற கடற்கரை. நான் செத்தாலும் சரி ஸ்கூலுக்கு இனிமேல் போக மாட்டேன். ஏண்டா? போன்னு என்னை அனுப்பினீங்கன்னா அரளி விதையை தின்னு செத்துருவேன். மறுவாரம் இருளனுடன் ஆடுகளை பற்றி கொண்டு காட்டு தரிசு நோக்கி கம்புடன் நடக்கிற கடற்கரை மொட்டை மூஞ்சி வாதியாரை மனசுக்குள் வைது குவித்தான். மேலும் ஒரு சிறுகதையுடன் விரைவில் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரம்யா ராதாவுடன் கதை கேளு. நன்றி.